அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழிசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதன் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க, நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்தியாவுக்கு அயன் டோமை விட திறமையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டும் என்றும் எகிப்துக்கு ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வழங்குவதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது நமது தமிழ் லைட்ஸ் ஆஃப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுக்கு அயன் டோமை விட திறமையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டும் என்று ஆனந்த் மகேந்திரா கூறியிருக்கிறார். பிரபல இந்திய தொழில் அதிபரான ஆனந்த் மகேந்திரா இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அடுத்து வலுவான பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை சமீபத்தில் கணித்து அயன் டோம், டேவிட் ஸ்லிங் அரோ மற்றும் வரவிருக்கும் லேசர் அமைப்பு, அயன் பீம் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல அடுக்கு அமைப்பை முன்னிலைப்படுத்தி நமது தமிழ் லைட்ஸ் ஆப் சேனலில் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்த வீடியோவில் ஈரான் ஒரே நேரத்தில் பழிவாங்கும் நோக்கத்தோடு 170 தற்கொலை ட்ரோன்களையும் 30 குருஸ் மிசைல்கள், 120 மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்களையும் ஏவியது. இவைகளில் 99% இஸ்ரேலின் எல்லைக்கு வெளியேவே தடுத்து அளிக்கப்பட்டன. ஆனாலும் பல பாலிஸ்டிக் மிசைல்கள் இஸ்ரேலின் முக்கியமான நகரங்கள் மற்றும் பல பகுதிகளிலும் ராணுவ தளங்கள் பாலைவன பகுதிகளில் விழுந்துள்ளது. அதில் ஒரு விமான தளத்தில் சிறிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிகிறார். இந்தியாவை பொறுத்தவரை தாக்குதல் ஆயுதங்களைப் போலவே இரும்பு போன்று உறுதியான பாதுகாப்பு இடைமறிப்பு அமைப்புகளை வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என மகேந்திரா வலியுறுத்தினார். இருந்தாலும் அவரின் கருத்து பாதுகாப்பு ஆய்வாளர்களிடையே விவாதத்தை தூண்டியது. இஸ்ரேலின் அணுகுமுறையை பின்பற்றுவது இந்தியாவுக்கு சாத்தியமானது இல்லை என்று சிலரும், இஸ்ரேலை போல இந்தியா சிறிய நிலப்பரப்பு கொண்ட நாடு அல்ல, இந்தியாவின் பரந்த அளவு விரிவான ஏவுகணை பாதுகாப்பை ஏற்படுத்துவது பொருளாதார ரீதியாக சவாலாக ஆக்குகிறது என்றும் விவாதித்தனர். மகேந்திராவின் அறிக்கை பொது விழிப்புணர்வின் சாத்தியமான இடைவெளியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. பல இந்தியர்கள் இஸ்ரேலிய ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டங்களை நல்லபடியா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வல்லுநர்கள் இந்தியாவின் சொந்த பாலிஸ்டிக் மிசைல் கவச திட்டத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டாங்க என்று கூறினார். இந்தியாவின் திட்டத்தின் முதல் கட்டம் பிரித்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் BAD மற்றும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் AAD இவை வெவ்வேறு உயரங்களில் நமது எல்லைக்குள் வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை குறிவைக்கின்றன. இரண்டாவது கட்டமாக மேம்பட்ட பாதுகாப்பு AD, செப்டார், AD1 அண்ட் AD2 இவை அதிக உயரம் உள்ள மற்றும் நீண்ட தூரங்களில் உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை இடைமறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவாதமானது இந்தியாவின் ஏவுகணை பாதுகாப்பு மூலோபாயம் பற்றிய நுணுக்கமான விவாதத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. இஸ்ரேலின் முறையை பிரதிபலிப்பது சிறந்தது அல்ல என்றாலும் இந்தியா நிச்சயமாக அதன் சொந்த திட்டத்தை வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. அர்மீனியாவுக்கு பிறகு எகிப்திய வான் பாதுகாப்பு மேல் திட்டத்திற்கான இந்தியா ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வழங்குகிறது. கெய்ரோவில் உள்ள தூதரகம் ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பில் குறிப்பாக கவனம் செலுத்தி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை ஊக்குவித்து வருகிறது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகாஷ் ஏவுகணையின் சாத்தியமான விற்பனை மற்றும் உள்ளூர் தயாரிப்பு குறித்து இந்தியா மற்றும் எகிப்து இடையே பேச்சுவார்த்தைகள் இப்ப நடந்து வருவதாக கூறப்படுகிறது. எகிப்து மத்திய கிழக்கில் மிகவும் வலுவான மற்றும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாகும். இருந்தாலும் அதன் ஆயுத களஞ்சியத்தில் குறிப்பிடத்தக்க பகுதியாக MIM-23 மேம்படுத்தப்பட்ட ஹாக் மிசைல்கள், 2K-12 குரூப் SSS கேன்ஃபுல் சிஸ்டங்கள், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டயர் எல் ஷபா SA-2 கெய்டர் மிசைல், மேம்படுத்தப்பட்ட எஸ் உள்பட வயதான சோவியத் காலத்து தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள 125 பெச்சோரா MSA-3 சிஸ்டங்கள் இருக்கின்றன. இந்தியாவின் DRDO-வால் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் இந்த காலாவதி அமைப்புகளுக்கு நவீனம் மற்றும் திறமையான மாற்றீட்டை வழங்குகிறது. ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் ஆனது போர் விமானங்கள், குரூஸ் மிசைல்கள் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்கள் போன்ற வான்வெளி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக 30 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு ஆர்மீனியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் சிஸ்டம் தொடர்பாக இந்தியா மற்றும் எகிப்துக்கிடையே பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடந்து வருகிறது. இந்த ஒப்பந்தம் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதியில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை ஆயுத அமைப்புக்கான இரண்டாவது ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் வெற்றி பெற்றிருக்கும் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தப்படும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.